இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த முட்டைய வச்சு ரோட் கடை ஸ்டைல்ல எக் புலாவ் செய்ய போறோம்ங்க ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்தறலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நாம எக் புலாவ் ரெடி பண்ணிரலாம் ml ஆயில் ஊத்திக்கலாம் நறுக்கிற பெரிய வெங்காயம் 4 சேர்த்துக்கலாம் நறுக்கின பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கலாம் நறுக்கின தக்காளி 4 போட்டுக்கலாம் நீங்க வெங்காயம் எந்த அளவுக்கு சேக்கறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி சேர்த்தா இந்த ரெசிபி பாருங்க நல்லா இருக்கும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வதங்கறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் pepper சேர்த்துக்கலாம் மசாலா பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு முட்டை பாத்தீங்கன்னா 6 உடைச்சு வச்சிருக்கோம் இப்போ நாம சேர்த்துக்கலாம் எக்க இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க முட்டைய பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு புலாவுக்கு பாத்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க இன்னைக்கு வீட்டு அரிசி தான் சேர்க்க போறோம் அந்த அரிசி பாத்தீங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா முட்டையில நல்லா mix ஆகுற மாதிரி நல்லா கிளறிக்கலாம் முட்டையும் ரைஸும் பாருங்க நல்லா mix ஆயிருச்சு ஃபைனலா மல்லி தூவிடலாம் நீங்க ஃபைனலா மல்லி தூவி mix பண்ணீங்கன்னா அந்த மல்லி தூவியோட ஃப்ளேவர் தனியா இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் எக் புலாவ் கூடவே ஃபுல் பாயில் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு செம்ம காம்பினேஷன் சாப்பிடலாம் எக் புலாவ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு நீங்களே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பனானா லீஃப் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை